SRMPR Global Railways in Sirappu, Punniya Yathirai, July Madam 25 Thethi, 7 Natkal, Aanmeega Sutrula, Munpadivukku 8008-800-800. தமிழ்நாட்டில் தக்காளி தட்டுப்பாடு மேலும் 10 நாட்கள் நீடிக்கக்கூடும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அடுத்துள்ள கீழராங்கியத்தில் 33 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பால் குளிரூட்டும் நிலையத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் இன்று திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கும் காய்கறி தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் குறித்து வேறு எந்த மாநிலமும் கண்டுகொள்ளாத போது தமிழ்நாட்டில் 300 கடைகள் மூலம் கிலோ 60 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தக்காளி இறக்குமதி செய்வது ஒன்றிய அரசின் கொள்கை முடிவு எனவும் மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்ட பெரியகருப்பன் தக்காளி விலையேற்றத்தை ஒன்றிய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தக்காளி தட்டுப்பாடு என்பது மேலும் 10 நாட்கள் நீட்டிக்கக்கூடும் எனவும் அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அவர்களது தலைமையில் அமைச்சர்கள் அலுவலர்களோடு கூட்டத்தை நடத்தி அதை குறைந்தபட்சம் 300 கடையாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவும் கடந்த 3 தினங்களாக இப்பொழுது 300 கடைகளில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 60 ரூபாய் 58 ரூபாய் என்ற அளவிலே தான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆக இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 தினங்களுக்கு முன்னர் கூட, இந்த தட்டுப்பாடு நெருக்கடி என்பது இன்னொரு 10 தினங்கள் நீடிக்கலாம். அதன் பிறகு புதிய உற்பத்திகள் வருகின்ற நேரத்தில் அவைகள் சீராக இருக்கும்.